ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 hours வந்து ஐல் பி அவைலபிள் டு ரெஸ்பாண்ட் யூ. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னதுங்க மேப் டேக்னா, ஆக்சுவலாக ஒரு ஒரு பிக்சர் நம்ம காமிச்சிடுறோங்க. அந்த பிக்சரில் இந்த போர்ஷனை கிளிக் பண்ணும்போது அந்த பிக்சரை மட்டும் ஜூம் பண்ணி தருதுங்க. அந்த ஏரியாவை மட்டும் நான் தனியாக எடுத்து நான் காமிக்கணும் அப்படின்னா வந்து இந்த மேப் டேக் அப்படின்றத நம்ம ஈஸியாக பயன்படுத்த முடியுங்க. அதுதான் மேப் டேக்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மேப் டேக்கில் ஏரியா டேக்னு ஒன்று இருக்குங்க. சப் ஏரியாஸை பிரித்து நம்ம காமிக்கிறது தான் ஏரியா டேக்னு சொல்லுவாங்க. இது கோஆர்டினேட்டர்ஸ் மூலமாக பண்ணலாங்க. ஷேப்பு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஷேப்னா என்னங்க, இந்த ரெக்டாங்கிள் ஒன்று போட்டு அந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணால் இப்படி பண்ணணும். இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள் இருக்கணும். ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளை கிளிக் பண்ணி அப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து மேப் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மேப் டேக் பற்றி நம்மளோட வெப்சைட் போய் பார்க்கலாங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ மேப் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளுடைய மேப் டேக்ங்க. அண்ட் ஏரியா டேக்ங்க, இது ரெண்டுமே நமக்கு முக்கியமான விஷயங்கள். மேப் டேக் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக நிறைய வெப்சைட்டில் சூப்பராக இது பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய பாடி டேக்குள்ள தான் இந்த மேப் டேக்கை நம்ம போடுவோம். ஸோ நம்மளுடைய ஹெட் டேக்லாம் எதுவும் தேவையில்லைங்க, இது ஆப்ஷனல் தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ட்ரைட் விண்டோவில் போய் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாங்க. ஓகேவா? நம்மளுடைய மேப் டேக் நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், ஏரியா டாட் பிஎன்ஜின்னு கொடுத்துருக்கேன், ஆல்டர்னேட்டிவ் மேப்புன்னு கொடுத்துருக்கேங்க. ஸோ அப்படியே இங்கே போகிறேங்க. ஸோ கோஆர்டினேட்டர்ஸ் இப்போ ஏரியான்னு கொடுத்துட்டு ஷேப் என்ன வேணும், கோஆர்டினேட்டு, ஆல்டர்னேட்டிவ் எங்கே டார்கெட் பண்ணணும் அப்புறமா ஸ்பெசிஃபிக் பண்ணலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். ஸோ அந்த போர்ஷனில் வந்து அந்த இடத்த போய் கிளிக் பண்ணால் பாருங்கள், அங்கே போயிடுங்க. இதுதான் மேப் டேக்னு சொல்லுவாங்க. ஒரு மேப்புங்க, அதில் ஏரியா ஏரியாவை பிரிச்சுக்கோ. அந்த ஏரியாவை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த ஏரியாவோட சைஸை சொல்லிட்டு, ஷேப்பை சொல்லிவிடு, அது கிளிக் பண்ணால் எங்கே போகணும் சொல்லிட்டு. இதுதான் விஷயங்க. ஓகேவா? சரி, இங்கே இந்த கோடிங்கை போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மேப் டேக்ங்க. இந்த கோடை அப்படியே காப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேப் நேம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ முதல்ல வந்து நான் திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேங்க. நம்ம இமேஜ் டேக்கை போட்டுக்கிட்டு அந்த இமேஜ் டேக்கை வந்து ஒரு இமேஜுங்க, அந்த இமேஜை வந்து சப்பு சப்பாக பிரிக்க போகிறோம். அதுதான் வந்து மேப்புங்க. அந்த மேப்பில் வந்து ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிறோம். அந்த ஏரியாவுக்கு ஷேப் வேணால் வச்சுக்கோ, அப்படிலாம் விட்டு உன்னோட விருப்பம் தாங்க. ஓகே, இப்படி தான் ஷேப் இருக்கணும்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லைங்க. ஸ்பெசிஃபை பண்ணலாம், பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அதுங்க. ஸோ இந்த மேப் வந்து லைக் இந்த இமேஜுக்கான மேப்பை பேரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன். ஸோ யூஸ் மேப்னு கொடுத்து மேப்போடைய பேர் வந்து ஆஷன்ற டேகை வச்சு கொடுத்துடணும். மேப் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்னுடைய மேப்புக்குள்ளே வந்து சின்ன சின்ன சப் ஏரியாவை பிரித்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், அதை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், அதை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிளில் என்ன பண்ணும், X1, Y1, X2, Y2 அதை வச்சு கோஆர்டினேட்டர்ஸ் கொடுக்கலாம். இதே வந்து உனக்கு சர்க்கிளாக இருக்குன்னா வந்து என்ன பண்ணணும், எக்ஸோட லென்த்து, ஒய்யோட லென்த்து, அதோட ரேடியஸ் நம்ம தரணும். இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதோட ரேடியஸ் எப்படி தரணுங்க, எக்ஸ் ஒய் அதுலேருந்து ரேடியஸ் நம்ம தரணுங்க. ஓகேவா? ஸோ அப்போனா இந்த எக்ஸ் ஒய் மூணு கோஆர்டினேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன். ஸோ மூணு ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணும்போது எங்கே போகணுன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்முடைய இமேஜ் டேக்னு சொல்லி மேப் டேக்னு சொல்லுவாங்க. மேப் டேக் வந்து ஏரியா டேக்குடைய லிங்க் ஆனது தான். ஸோ அதுலேயும் இந்த ஏரியா டேக்கை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏரியான்ற டேக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க.